அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். பாடி பில்டிங் மொத்தம் எத்தனை போஸ் இம்பார்ட்டன்ட் போஸ் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஏழு வகையான போஸ் இருக்குது மொத்தம். ஃப்ரண்ட் டபுளாம் பைசப்ஸ், செஸ்ட் அண்ட் லேட்டர் மசில், ஃப்ரண்ட் லேட்டர், ட்ரைசப்ஸ், பேக் டபுளாம் பைசப்ஸ் அண்ட் பேக் லேட்டர் மசில். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் வந்து மட்டும் மோஸ்ட் மஸ்குலர் போஸ் கேட்பாங்க. அது எல்லா நேரங்களும் கேட்க மாட்டாங்க. ஒரு சில நேரங்களில் ஆள் வந்து சூஸ் பண்ணுறதில்ல, செலக்ட் பண்ணுறதில்ல தடுமாற்றம் இருந்ததுன்னா மோஸ்ட் மஸ்குலர் போஸ் கேட்பாங்க. ஆனால் ஏழு போஸ் வந்து கண்டிப்பான ஒரு போஸாக தான் இருக்குது, ஒரு முக்கியமான வந்து ஒரு போஸாக தான் இருக்குது பாடி பில்டிங். சரிங்களா, அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது, ப்ராப்பராக எப்படி பண்ணலாம், போஸ் எப்படி பண்ணணும், பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்றத இப்போ நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ்லாம் கூட நான் பார்த்துருக்கேன், எப்படின்னா நல்ல பாடி டெவலப் பண்ணியிருப்பாங்க, பட் போஸ் வந்து என்னென்னா ஒரு கம்ப்ளீட் ஆகாது. போஸ் வந்து எப்படி, அதாவது என்ன சொல்கிறதுன்னா வந்து ஒரு அவங்க உடம்பு இருக்கிற அழகுக்கு அவங்க வந்து போஸ் வந்து அந்த அளவு இருக்காது, அதை விட கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எப்படி என்னன்றதை நான் சொல்கிறேன். மொத்தம் ஏழு ஏழு வகையான போஸு. இந்த ஏழுலேயும் நம்ம செலக்ட் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன்று போவோம், புரியுதுங்களா? ஸோ இந்த ஏழும் நெசசரி. ஃபஸ்ட்டு பாடி பில்டிங் வந்து காம்படிஷன் ஆள் எடுக்கும்போது இந்த ஏழு போஸையும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம உள்ளே என்ட்ராகும். சரிங்களா, எப்படின்றது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டபுளாம் பைசப்ஸ். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, ஸ்டேஜில் இருக்கிறதுனால ஸ்டேஜ் போஸ் தான் நம்ம பண்ணுவோம், சரிங்களா? ஆனால் இது கணக்கில் வராது. ஓகே, ஃபஸ்ட்டு போஸ் அது கிடையாது. இருந்தாலும் ஸ்டேஜில் நம்ம சும்மா நிற்க முடியாதுன்றதுக்காக ஸ்டேஜ் போஸ் ஃபஸ்ட்டு எப்படின்றத நான் ஏ டு செட் சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ். கால் வந்து பார்த்தீங்கன்னா பி ஷேப்பில் தான் இருக்கும் கால், புரியுதுங்களா? இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதோ இல்லை இப்படி, அதெல்லாம் கூடாது. இதுதான் பர்ஃபெக்ட். டைஸ் மசில் டைட் பண்ணிட்டு ஸ்டேஜ் போஸ். ஃப்ரண்ட் டபுளாம் பைசப் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து முதல் போஸ், ஃப்ரண்ட் டபுளாம் பைசப்ஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லேட்டர் மசில். ஓகே, ஸோ அதுவும் இதே போல தான், கால் வந்து பி ஷேப்பில் இருக்கும். ஃப்ரண்ட் லேட்டர் மசில் இந்த ஆர்டரில் தான், நான் சொல்கிற ஆர்டரில் தான் வந்து போஸ் அவங்க சொல்லுவாங்க. ஓகே, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் மசில், சைட் செஸ்ட் வித் ஒன் காப் அப்படிம்பாங்க. ஸோ செஸ்ட் மசில் வித் ஒன் காப். த்ரீ போஸஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ ஃபோர்த் ஒன் ட்ரைஸ் மசில். ஸோ இப்போ நாலு போஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. So, fifth one, back, double on biceps. Back, double on biceps with one calf muscle, okay?
லேட்டர் மசில். ஸோ பேக் டெவலப் பைசெப்ஸில் பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி நம்ம பண்ணும்போது ஒன் காஃப் மசில் அப்படிம்பாங்க. ஸோ ஒன் காஃப் மசில் எடுத்து வச்சுட்டு டைட் பண்ணணும், புரியுதுங்களா? காஃப் மசில் எடுத்து லெஃப்ட் ஆர் ரைட் எனி ஒன் அவ்வளோதான். என்னன்னா பேக்கில் பண்ணும்போது ரொம்ப நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகும், புரியுதுங்களா? ஏன்னா ஒரு லெக்கில் தான் பண்ண போகிறோம். ஓகே, பேக் டெவலப் பைசெப்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பாடி பில்டிங் பண்ணும்போது எனர்ஜி நமக்கு இருக்காது. அப்படின்ற பட்சத்தில் ஒரு காலில் மட்டும் வச்சுட்டு இன்னொரு காலில் ஊனி பண்ணும்போது சிரமமாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் என்ன அப்படின்னா கான்சென்ட்ரேஷனோட பண்ணுங்கள், பவராக பண்ணுங்கள். ஓகே, ஸோ பண்ணிவிட்டு லைட்டாக பில்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் என்னை பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக நான் இருக்கேன், பட் ஸ்டேஜில் அப்படி இருக்க மாட்டாங்க. ஸ்டேஜுங்கிறது மேலே இருக்கும், ஆடியன்ஸுங்கிறது கீழே தான் இருப்பாங்க, இன்க்ளூடிங் ஜட்ஜஸ் ஆல்சோ. ஓகே, ஜட்ஜு முதற்கொண்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்னா கீழே தான் இருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம போஸ்ட் நேராக போனால் நமக்கு தெரியாது அவங்களுக்கு. அப்படின்றதுனால பெயின் பண்ணி தான் பண்ணுவோம் பேட்டன்ஸ், புரியுதுங்களா? லேட்டர் அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா லேட்டர் பண்ணால் தெரியாது. ஸோ அதனால் என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் அது எல்லாமே கணக்கில் எடுத்துட்டு தான் பண்ணுவோம், புரியுதுங்களா? ஜட்ஜஸ் இருப்பாங்க, ஆடியன்ஸ் நம்மளை பார்க்குறாங்களா, என்ன எது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இது எல்லாமே நான் வந்து ஒவ்வொரு முறை காம்படிஷன் போட்டிக்கு ஒவ்வொரு முறை செல்லும்போதும் நான் வந்து கற்றுக்கொண்ட பாடம் தான் எல்லாம், சரிங்களா? உங்களிடம் வந்து நான் பயந்து கொள்வேன், நீங்கள் பயனடையணும் அப்படின்றதுக்காக. அண்ணன் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மஸ்குலர் கோர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நெசசரியாக இருக்காது, பட் என்ன அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி எந்த இடத்துல வந்து கடுமையாக இருக்கோ போட்டி அங்கே வந்து இது கண்டிப்பாக இது வைப்பாங்க ஒரு சில இடத்துல. ஸோ மோஸ்ட் மஸ்குலர் கோர்ஸ். ஸோ லாஸ்ட் மோஸ்ட் மோஸ்ட் போஸ் முடிஞ்சது. ஸோ போஸ் இப்படி தான் பண்ணணும், சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க எப்படின்னா இப்போது மோஸ்ட் மோஸ்ட் போஸ் வந்து ஷோல்டர் தான் கவர் ஆகணும் அதிகபட்சம். டோட்டல் பாடி நம்ம வந்து ப்ரெசன்ட் பண்ணாலும் ஷோல்டர் தான் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து இப்படி பண்ணுறாங்க, இப்படிலாம் நான் பண்ணி பார்த்துருக்கேன், தப்பு, விங்ஸ் மசில் தான் இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ அது வந்து தவறானது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா பண்ணுறவங்க சரியாக திருத்தமாக பண்ணால் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், பாருங்கள் நானே ஒரு சில தவறுகள் செய்தாலும் திருத்திக் கொள்கிறேன், சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. என்ன ஸோ நீங்கள் பாருங்கள், ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சந்தேகங்கள் இருந்தால் என்னை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க, சரிங்களா? அனைவருக்கும் நன்றி.